remaining part are inland and coastal plains. And in the political, in the very good of the location and physical features, questions every year. First, inland plains. Ulnad is summer very good. Tamil Nadu kulave nariya aarugal irukku kaveri tenpanni paalaru thambiyavar ani solli nariya aarugal irukku illaya indha aarugal samavelikala uruvaagum taalgal paakkadhukku kuriya samaveli pagudigal aarugal konja konjama adanoda mannal padivugala padiy vekkum bodhu idhu sediment aagum bodhu enna agudhu plains create aagudhu completely of alluvial soil mandal mandal mangalala enna agudhu plains create aagudhu இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகள் காவேரி இருக்கு அப்படின்னா காவேரி வந்து சேலம் தஞ்சாவூர் திருவாரூர் இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா இந்த இடங்கள் எல்லாத்தையுமே இன்லேண்ட் பிளேஸ் சொல்றோம் ஓகே நாட் ஒன்லி காவேரி எல்லா ஆறுகளும் தமிழ்நாட்டில் உள்ள இருக்கக்கூடிய ஆறுகள் உற்பத்தி செய்யக்கூடிய சமவெளி பகுதிகளை உள்நாட்டு சமவெளிகள் சொல்றோம் இன்லேண்ட் பிளேஸ் கடற்கரை சமவெளிகள்ங்கிறது நமக்கு சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்மளோட ஈஸ்டர்ன் சைடு ஃபுல்லாவுமே என்னதான் இருக்கு கடலால் சூழப்பட்டதுதான் அப்ப இந்த கடற்கரை பகுதியை நம்ம என்னன்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா கோரமண்டல் கோஸ்ட் சொல்லுவோம் சோழ மண்டல கடற்கரை சரியா இந்த பகுதியை நம்ம என்னன்னு சொல்லுவோம் சோழ மண்டல கடற்கரைன்னு சொல்லுவோம் இதுக்கு மேல இருக்கக்கூடியது நார்த்தன் சிற்கார் ஆந்திரா ரீஜியனை கவர் பண்ணக்கூடியது நார்த்தன் சிற்கார் அதுக்கு மேல ஒடிசால சிற்கல் பிளைன்ஸ் இருக்கும் பட் நம்மளோட சோழர்கள் ஆட்சி புரிந்த பகுதி அப்படிங்கறதுனால இந்த சோழ மண்டல கடற்கரைன்னு சொல்றாங்க சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சரியா இது கோஸ்டல் பிளைன்ஸ் இந்த கோஸ்டல் பிளைன்ஸ்ல மிக முக்கியமாக இருக்கக்கூடிய பீச்சஸ் இந்தியா மற்றும் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய பருவநிலை வானிலை மற்றும் காலநிலை இதை தாண்டி ரெயின்ஃபால் பார்ப்போம் மழை மழை பொழிவு எப்படி இருக்கு இந்தியா மற்றும் தமிழ்நாடுகள்ல இதுதான் பார்க்க போறோம் இதுல ஃபர்ஸ்ட் நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் இந்த டாபிக் வர்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அந்த பேஸ் நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த பார்ட்ல என்ன நம்ம கவர் பண்ணணும்ங்கறத எழுதிக்கோங்க போத் இந்த டாபிக் 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 ரெண்டுலயுமே இருக்கு 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 ரெண்டுலயுமே இருக்கு சோ 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2 ஃபார் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் என்ன பேஜ் நம்பர் கொடுத்திருக்கேன் அதே மாதிரி வால்யூம் 1 லேயும் என்ன பேஜ் நம்பர் கவர் பண்ணனும்னு கொடுத்திருக்கேன் இத மட்டும் கவர் பண்ணுங்க okay please note it down okay 10th standard volume 1 and volume 2 rendilume climate monsoon weather ellame irukku மட்டும்ீங்கன்னா மான்சூன் எப்படி அக்கர் ஆகுது சீசன் வேரியேஷன் ஏன் வருது சீசனல் வேரியேஷன் ஏன் வருதுங்கிறது உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு வெதர் அண்ட் கிளைமேட் இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் நமக்கு தெரியும் வெதர் அப்படிங்கிறது ஒரு ஏரியால ஷார்டஸ்ட் ஏரியால இருக்கக்கூடிய ஷார்டஸ்ட் டியூரேஷன்ல குறைவான நேரங்களா இருக்கக்கூடியது வெதர் இதே லாங்கஸ்ட் டியூரேஷன் ரொம்ப நாட்கள் இருக்கு அப்படின்னா அது கிளைமேட் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா டெய்லி ஒரு ஒரு டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆகும் ஓகேவா
டெய்லி என்ன ஆகும், இப்போ ஓவரால் சம்மர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 42 40 43 இந்த மாதிரி என்ன ஆகிட்டே இருக்கும், டிகிரி செல்சியஸ் ரெக்கார்ட் ஆகிட்டே வரும். இந்த மாதிரி நம்ம டெய்லி பாக்குறது வெதர் வானிலை. ஓகே, இந்த வானிலை மாற்றங்கள் உடனுக்குடன் வேறுபடும். ஓகேவா, கிளைமேட் அப்படிங்கிறது இட் இஸ் லாங் டேர்ம் டியூரேஷன். ஓகேவா, இந்த கிளைமேட் ஃபார் எக்ஸாம்பிள் சம்மர் சீசன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்மர் சீசன் ஓவராலா இருக்கக்கூடிய இந்த 3 மந்த்ஸுமே எப்படிதான் இருக்கும், வெயிலோட தாக்கம் அதிகமா தான் இருக்கும். இந்த கிளைமேட்டை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெதரோட 30 வருஷம் டேட்டாவை எடுத்துப்பாங்க, 30 இயர்ஸ் ஆஃப் டேட்டாவை எடுத்து அவரேஜா கொண்டு வரக்கூடியதுதான் கிளைமேட். சரியா, காலநிலைன்னு சொல்லுவோம். இதுல நம்ம வெதர் பத்தி படிக்கிறது இட் இஸ் மீட்டரியாலஜி, அண்ட் கிளைமேட்டை பத்தி படிச்சோம்னா கிளைமேட்டாலஜி. ஸோ இது ரெண்டுக்கும் இடையில நமக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். நெக்ஸ்ட், இந்த எர்த்தோட ரெவல்யூஷன் ரொட்டேஷன் ரெவல்யூஷன் புரிஞ்சுட்டனாலே சீசன் சேஞ்சஸ் எப்படி வருதுங்கிறது நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்த்துடலாம். இதுதான் உங்களோட 11th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்குன்னு நான் சொன்னேன். ஓகேவா, இது இந்த பேசி பார்த்து புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் ஃபர்தரா என்னெல்லாம் படிக்கணுங்கிறத சொல்றேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் எர்த்தோட ரொட்டேஷன் அப்படிங்கிறது 24 hours இருக்கு இல்லையா. பூமி என்ன பண்ணுது, தன்னைத்தானே சுத்துது, சூரியனையும் சுத்தி வருது. கரெக்டா, தன்னைத்தானே சுத்துறதுக்கு 24 hours தேவைப்படுது. இந்த 24 hours எந்த டைரக்ஷன்ல சுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெஸ்ட் டு ஈஸ்ட், மேற்குல இருந்து கிழக்கா சுத்தக்கூடியதுதான் நம்மளோட பூமி. ஸோ இந்த பூமி சுத்துறதுனாலதான் நமக்கு என்ன வேரியேஷன் வருது, டே அண்ட் நைட் வேரியேஷன் வருது. ஓகே, டெய்லி டே அண்ட் நைட் வேரியேஷன். இதனாலதான் நம்ம என்ன சொல்றது, ரொட்டேஷன், தன்னை தன்னை சுற்றி கொள்ளுது இல்ல, டே அண்ட் நைட் வேரியேஷன், வெஸ்ட் டு ஈஸ்டா சுத்தும். ஓகேவா, இந்த வெஸ்ட் டு ஈஸ்டா சுத்துறத பொறுத்துதான் கொரியாலிஸ் ஃபோர்ஸ் அமையும். ஓகே, அதை பின்னாடி பார்ப்போம். அடுத்தது ரெவல்யூஷன் வரும்போது சன்னை சுத்தி வருது இல்லையா, இந்த சன்னை சுத்தி வரும்போது தான் சீசனல் வேரியேஷன்ஸ் நடக்கும். ஓகேவா, நம்ம எர்த் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 23.5 degrees டில்ட் ஆயிருக்கும், சாஞ்சிருக்கும். 23.5 degrees அப்படியே இருக்கு. ஓகே, டில்ட் ஆகாம இந்த சன் அப்படியே, சாரி, எர்த் அப்படியே இருக்கு, சன்ரைசஸ் பட்டுட்டே இருக்கு அப்படின்னா, ஈக்வேட்டர்ல மட்டும்தான் சன்ரைசஸ் அதிகமா இருக்கும். ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் எதுவுமே நடக்காது. ஓகேவா, இது டில்ட் ஆகி இருக்கிறதுனாலதான் வேரியேஷன்ஸ் நடக்குதுன்னு சொல்றேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, 23.5 degrees டில்ட் ஆகி இருக்கக்கூடியது தன்னைத்தானே சுத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது, பூமியும் சுத்தி மூவ் ஆகி வந்துட்டே இருக்கு. அண்ட் இந்த மூவ்மெண்ட் நமக்கு தெரியும், எலிப்டிக்கல் பாத்ல சுத்தி வருது. எலிப்டிக்கல் பாத்ல சன்னோட டிஸ்டன்ஸும் எர்த்தோட டிஸ்டன்ஸும் அதிகமா இருக்கு அப்படின்னா, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அப்பீலியான்னு சொல்லுவோம். இதே கிட்ட இருக்கு அப்படின்னா பெரியலியான்னு சொல்லுவோம். கரெக்டா, ஓகே. இப்ப ஸோ எலிப்டிக்கல் ஆர்பிட்ல சுத்தி வருது. இப்படி சுத்தி வரும்போது சம்மர் சால்டெக்ஸ், ஓகே, இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இமேஜினரியா வரைந்த இந்த லைன்ஸ், டிராபிக் ஆஃப் கேன்சர், ஈக்வேட்டர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் இருக்கு. இந்த மூணு லைன்ல இது சுத்தி வரும்போது இதுல பாத்தீங்கன்னா, டிராபிக் ஆஃப் கேன்சர் எப்படி இருக்கு, டுவர்ட்ஸ் த சன்னா இருக்கு. கரெக்டா, ஸோ டிராபிக் ஆஃப் கேன்சர் டுவர்ட்ஸ் த சன்னா இருக்கு அப்படின்னா, நமக்கு எப்படி இருக்கும், சம்மர் சீசனா இருக்கும். ஏன்னா நம்ம நம்மளோட இந்தியாவை ரெண்டா டிவைட் பண்றது இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் தான் இல்லையா. நம்மளோட சென்ட்ரல் இந்தியால ரெண்டா டிவைட் பண்றது இதுதான், டிராபிக் ஆஃப் கேன்சர் தான். அப்ப டிராபிக் ஆஃப் கேன்சர் ரீஜன்ல தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கும் போது, அதுல வெயில் படுதுனா நமக்கு எப்படி இருக்கும், சம்மரா இருக்கும். ஓகேவா, இப்படியே மூவ் ஆகிட்டு என்ன ஆகுது, டிசம்பர் மந்த் வருது. டிசம்பர் மந்த்ல அதே பாருங்க, இந்த டில்ட் ஆங்கிளே தான், இந்த டில்டட் ஆங்கிளே தான் அப்படியே சுத்திட்டே வருது. ஆனா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவே ஃப்ரம் த சன்னா இருக்கு. இந்த டில்டட் ஆங்கிள் எப்படி இருக்கு,
away from the sun. Tropic of Cancer is away from the sun. எது towards the sun இருக்கு? Tropic of Capricorn is towards the sun. ஓகேவா? சோ northern pole is towards the sun அப்படின்னா நமக்கு summer. northern pole is away from the sun அப்படின்னா நமக்கு winter. ஏன்னா tropic of cancerல தான் வெயில் இருக்கும் போது நமக்கு winter ஆகும். ஓகேவாப்பா? சோ இதுல எங்கேயுமே வந்து சன்னோட பொசிஷன் மாறல, பூமி தான் சுத்தி வருது, சன் ஒரே இடத்துல தான் இருக்கு. பட் நம்ம என்ன சொல்றோம், சூரியன் ஒரு இடங்கள்ல இருந்து இன்னொரு இடங்களுக்கு மூவ் பண்றதுனால சன் வந்து ஈஸ்ட்ல ரைஸ் ஆகுது, வெஸ்ட்ல மறையுது. இதெல்லாமே இட் இஸ் கால்ட் தி டம் அப்பரண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் தி சன் சொல்றோம். ஓகேவா? சன் மூவ் ஆகல பட் வி டர்ம் இட் அஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஈக்வினாக்ஸ் சொல்லக்கூடியது, மார்ச் மந்த்ல ஒரு ஈக்வினாக்ஸ் நடக்கும், அதே மாதிரி செப்டம்பர் மந்த்ல ஒரு ஈக்வினாக்ஸ் நடக்கும், சம நாள்னு சொல்றோம். இந்த ஈக்வினாக்ஸ்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த ரொட்டேட் பண்ணிட்டு வரும்போது ஒரு நாள், ஓகே, ஒரு நாள் என்ன ஆகும், கம்ப்ளீட்டா ஈக்வேட்டர்ல வெயில் படும். கம்ப்ளீட்டா டிராபிக் ஆஃப் கேன்சர்ல ஒன்னு, டிராபிக் ஆஃப் கேன்சர்ல வெயில் பட்டது அதை சம்மர்னு சொல்லிட்டோம், டிராபிக் ஆஃப் கேப்ரிகார்ன்ல வெயில் பட்டுச்சு அது விண்டர்னு சொல்லிடும். நமக்கு இப்ப பாக்குறது எல்லாமே இந்தியா, சரியா? அடுத்தது ஈக்வேட்டர்ல வெயில் படுது, கம்ப்ளீட்டா குளோப்ல ஈக்வேட்டர்ல வெயில் படுது. அப்படி ஈக்வேட்டர்ல வெயில் படும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு நார்தன் எமிஸ்பியர் அண்ட் சதர்ன் எமிஸ்பியர் ரெண்டுத்துலயுமே வெயிலோட தாக்கம் எப்படி இருக்கும், ஈக்குவலா ரெண்டு சைட்ஸ்மே ஈக்குவலான டெம்பரேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஓகேவா? சோ இது மார்ச் 21st நடக்குது அப்படின்னா இது ஸ்பிரிங் ஈக்வினாக்ஸ் சொல்லுவோம், ஸ்பிரிங் ஈக்வினாக்ஸ். அதே மாதிரி டிசம்பர்ல நடக்குது அப்படின்னா ஆட்டம்னல் ஈக்வினாக்ஸ். இதுலதான் பார்ப்போம். ஓகே, அண்ட் இதுல நம்ம எடுத்துட்டு போற ரெண்டு பார்ட்டு சம்மர் சோலஸ்டிஸ் அண்ட் விண்டர் சோலஸ்டிஸ் தான். ஜூன் 21st அண்ட் டிசம்பர் 22nd நடக்கக்கூடியது. இதுக்கப்புறம் தொடர்ந்து என்னென்ன சீசன்ஸ் இருக்கு, ஓகேவா, இது எல்லாத்தையும் பார்க்க போறோம். எஸ், எர்த் வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட்ல சுத்தம், ஓகேவா? நம்ம நார்த் போல்ல இருந்து பாக்குறோம் அப்படின்னா எர்த் எப்படி சுத்தரமா இருக்கும், ஆன்டி கிளாக் வைஸ்ல, கவுண்ட் கிளாக் வைஸ் ஆரோஸ்ல சுத்தரமா இருக்கும். இதே சவுத்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா கிளாக் வைஸ்ல சுத்தர மாதிரி இருக்கும். பட் நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா இட் இஸ் வெஸ்ட் டு ஈஸ்டா சுத்தம், ஓகேவா? இதுதான் கரெக்ட். இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு சீசனல் வேரியேஷன், விண்டர் சீசன் வரும், சம்மர் சீசன் வரும், சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஓகே, இந்த மாதிரி நாலு பிரிவுகளா இருக்கு நம்மளோட சீசன். இதுல எதுல இருந்து எது வரைக்கும், விண்டர். எதுல இருந்து எது வரைக்கும், சம்மர். சோ விண்டர்னா நமக்கு ஏற்கனவே பார்த்தாச்சு, விண்டர்ல என்ன நடக்குங்கிறத, எதனால நமக்கு விண்டர் வந்தோம்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, கரெக்டா? சோ இது ஒன்னொன்னா பாக்கணும் அப்படின்னா, நம்ம இதுல கவர் பண்ண வேண்டியது இவ்வளவுதான் பாக்கணும். ஓகே, இது கவர் பண்ணிட்டு கடைசியா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால் பாத்துருவோம். இவ்வளவுதான் மான்சூன் அண்ட் ரெயின்ஃபால் டாபிக்ல நம்ம கவர் பண்ண வேண்டியது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் விண்டர், விண்டர்ல எடுத்துட்டோம்னா ஜனவரி பிப்ரவரி விண்டர்னு சொல்றோம். இந்த ஜனவரி பிப்ரவரியில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேப்ரிகான் ரீஜன்ல இருக்கியா, இங்க இருக்கக்கூடியது கேப்ரிகான். இந்த கேப்ரிகான் எப்படி இருக்கு, சன் இங்க இருக்கு. சோ சன்னோட ரேஸ் எங்க விழுது, கேப்ரிகான் மகர ரேகை மேல விழுது. நம்ம இங்க இருக்கக்கூடிய கடகரேகை என்ன ஆகுது, அவே ஃப்ரம் த சன்னா இருக்கு. சோ நமக்கு விண்டரா தான் இருக்கு. சோ விண்டர், விண்டர் எப்படி நமக்கு வருது அப்படிங்கறது நமக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? ஓகே, ஃபர்ஸ்ட் திங். சோ நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியது இது. செகண்ட், இந்த விண்டர் டைம்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெஸ்டர்லி விங்ஸ் வரும், மெடிடேரியன் ரீஜியன்ல இருந்து என்ன உருவாகி வரும், வெஸ்டர்லி விங்ஸ் உருவாகி வரும். இந்த வெஸ்டர்லி வின்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நம்மளோட நார்தன் பார்ட் இருக்கு இல்லையா, பஞ்சாப் ஹரியானா இந்த பார்ட்டுக்கு மழையை தரும். ஓகே, இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த வெஸ்டர்லிஸ். ஓகே, அதே மாதிரி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ், ஜெட் காற்றோட்டம் சொல்றோம், மிக வேகமா வரக்கூடிய ஒரு காற்று. இதுல ரெண்டு டைப்ஸ் இருக்கு, சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம், போலார் ஜெட் ஸ்ட்ரீம் சொல்லி ரெண்டு டைப்ஸ் இருக்கு. இதுல நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடியது, நம்ம தமிழ்நாடு அண்ட் இந்தியாவை அஃபெக்ட் பண்ணக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஜெட் ஸ்ட்ரீம் தான், சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம் தான். இந்த சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரோபோஸ்பியர்ல நார்மலா சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு விண்டு. ஓகே, ஆனா ஃபாஸ்ட் மூவிங் விண்டு. ஓகே, எந்த வித டிஸ்டர்பன்சஸும் அட்மாஸ்பியர்ல இல்லாததுனால ஃபாஸ்டா மூவ் ஆகக்கூடிய ஒரு விண்டு ஜெட் ஸ்ட்ரீம். ஸோ இந்த ஜெட் ஸ்ட்ரீம்னால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மழை பொழிவுகள் நமக்கு கிடைக்கும். எப்படி இந்த ஜெட் ஸ்ட்ரீம் உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு ஏர் மாசஸ் கன்வர்ஜ் ஆகக்கூடிய இடங்கள்ல என்ன ஆகும், இந்த காற்று மேல் நோக்கி மூவ் ஆகும், அப்லிஃப்ட் ஆகும். ஸோ அப்லிஃப்ட் ஆகிட்டு டைவர்ஜ் ஆயிடும். ஓகேவா, டைவர்ஜ் ஆகுது அப்படிங்கும் போது எல்லாமே டைவர்ஜ் ஆகுதுன்னு கிடையாது. சில காற்றோட்டங்கள் என்ன ஆகும், எர்த்தோட டைரக்ஷன்லயே சுத்திட்டே இருக்கும். ஓகேவா, வெஸ்ட் டு ஈஸ்டா, அட்மாஸ்பியர்ல எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாததுனால ஃபாஸ்டா என்ன ஆகும், எர்த்த சுத்திட்டே இருக்கும். ஸோ அப்படி சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு காற்று தான் இந்த ஜெட் ஸ்ட்ரீம். இந்த வின்டர் டைம்ல இந்த ஜெட் ஸ்ட்ரீம்னால உருவாகக்கூடிய மழை, நார்த் இந்தியால இருக்கக்கூடிய வின்டர் வீட் இருக்கு இல்லையா, குளிர்காலங்கள்ல விளைவிக்கக்கூடிய வீட், கோதுமை, இந்த கோதுமைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா, ஸோ வின்டர்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எதனால வின்டர் உருவாகுதுன்னு நமக்கு தெரியுது. ரெண்டாவது, மெடிடேரியன் சி வழியா வரக்கூடிய வெஸ்டர்லி ஃபைபர் பாஸ் வழியா என்ன ஆகும், என்டர் ஆகிட்டு மழைப்பொழிவு தரும், வெஸ்டர்லி வின்ஸ். மூணாவது, ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் பத்தி படிக்கணும், ஜெட் காற்றோட்டங்கள். ஓகேவா, இதனாலயும் மழைப்பொழிவுகள் ஏற்படும். இது மூணு தான் வின்டர்ல நம்ம கவர் பண்ண வேண்டியது. ஓகேவா, சம்மர். ஸோ சம்மர்னு பார்க்கும்போது டிராபிக் ஆஃப் கேன்சர் டுவர்ட்ஸ் த சன்னா இருக்கும். கரெக்டா, நார்தர்ன் போல் டுவர்ட்ஸ் த சன்னா இருக்கும். அப்போ டிராபிக் ஆஃப் கேன்சர் சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது ஆப்வியஸ்லி நமக்கு இப்படிதான் இருக்கும், சம்மரா இருக்கும். இதை தான் நம்ம சம்மர் சொல்றோம், ஆர் ப்ரீ மான்சூன் சொல்லுவாங்க, முன்பருவ காற்றுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த சம்மர்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நிறைய கன்வென்ஷனல் ரெயின்ஃபால் உருவாகும். கன்வென்ஷனல் ரெயின்ஃபால் சொல்லக்கூடியது 4 o'clock ரெயின், வெப்பச்சலன மழை இருக்கு இல்லையா, வெப்பத்தினால என்ன ஆகும், மழைகள் நமக்கு கிடைக்கும். ஓகே, இந்த கீழே ஹீட் ஆகிட்டு அந்த ஹீட் மேல் நோக்கி போகும்போது மேகங்கள் குளிர்ந்துட்டு மழை வரும். மேகங்கள் குளிர் வைக்கிறதுக்கு அங்கிருந்து என்ன ஆகும், மாய்ஸ்சர் லேடன் பின்ஸ் வரும். ஸோ இந்த மாய்ஸ்சர் லேடன் பின்ஸ் வரும்போது நமக்கு மழை கிடைக்கிறது கன்வென்ஷனல் ரெயின்ஃபால். வெப்பச்சலன மழை இந்த சம்மர்ல அதிகமா இருக்கும். எந்த டைம் சம்மர் சொல்லுவோம், மார்ச் ஏப்ரல் மே இந்த பீரியட சம்மர்னு சொல்லுவோம் இல்லையா. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கன்வென்ஷனல் ரெயின்ஃபால் ஏற்படும் சொல்றேன். நார்த் வெஸ்டர்ஸ் கல்பாய் சாக்கேஸ்ங்கிற ஒரு டேர்ம் தெரிஞ்சுக்கணும். நார்த் வெஸ்டர்ஸ், இந்த நார்த் வெஸ்டர்ஸ்ங்கிறது லோக்கல் லோக்கல் ரேட் பே ஆஃப் பெங்கால் இருந்து வீசக்கூடிய ஒரு மாய்ஸ்டர் லேடன் விண்டு. பே ஆஃப் பெங்கால் இருந்து வீசக்கூடிய ஒரு மாய்ஸ்டர் லேடன் விண்டு, அதாவது தனக்குள்ள மாய்ஸ்டர் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு காற்று, ஈரப்பதத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு காற்று. சரியா, பே ஆஃப் பெங்கால் வந்து வீசக்கூடியது நார்த் வெஸ்டர்ஸ். இந்த பே ஆஃப் பெங்கால் இருந்து இந்த வீசக்கூடிய காற்று என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்வென்ஷனல் ரெயின்ஃபால உருவாக்கக்கூடிய இந்த சோட்டா நாக்பூர் பிளேட்டுல சம்மர்ல அதிகமா ஹீட் ஆகக்கூடியது. ஓகேவா, சோ அதிகமா ஹீட் ஆகுது அப்படிங்கிறதுனால இந்த மாய்ஸ்சர் லேடன் பின்ஸும் இங்க வரும்போது குளிர்விட்டு என்ன ஆகும், மழை உருவாகும். ஓகேவா, சோ இந்த மழை உருவாகக்கூடிய இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேங்கோ ஷவர்னு சொல்லுவாங்க. ஓகே, கன்வென்ஷனல் ரெயின்ஃபால் என்ன சொல்லுவாங்க, மேங்கோ ஷவர்,
டீ ஷவர் காஃபி ஷவர்னு சொல்லி அந்தந்த ரீஜன்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பெய்யக்கூடிய மழை டீக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அசாம்ல. அதனால அசாம் பார்க்ல என்னன்னு சொல்லிப்பாங்க, அசாம் அண்ட் வெஸ்ட் பெங்கால் பார்க்ல இந்த டீ ஷவர்னு சொல்லிப்பாங்க. இந்த இந்த டேர்ம் நமக்கு தெரியும். அடுத்தது காஃபி ஷவர், கர்நாடகால இருக்கக்கூடிய பகுதியில் என்னன்னு சொல்லுவாங்க, காஃபி ஷவர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, செகண்ட் இஸ் காஃபி ஷவர். அடுத்தது மேங்கோ ஷவர், மாஞ்சாரல் சொல்லக்கூடியது கர்நாடகா அண்ட் கேரளா பகுதிகளில் மாஞ்சாரல். தமிழ்நாட்டிலுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேங்கோட ரைப்பனிங்க்கு யூஸ் ஆகக்கூடியது இந்த கோடை காலங்கள்ல வரக்கூடிய மழை. ஓகேவா, சோ இந்த இந்த சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் மேங்கோ ஷவர்னு சொல்லுவாங்க, டீ ஷவர், காஃபி ஷவர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதுதான் நம்ம சம்மர்ல படிக்க வேண்டிய பார்ட். ஓகே, இதுக்கு அடுத்தது ரெண்டு இருக்கு, சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஓகே, இது ரெண்டுமே we'll see in next part. ஓகே, இந்த மாதிரியான வீடியோ செஷனுக்கு விஜயன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.